வணக்கம், பிரதி கேபிட்டல்ஸ் மதிவாணன். நான் ரெகுலராக என்னோடய யூடியூப் சேனலில் ரிவர்சல் பாயிண்ட் நம்பர் ஸ்ட்ராட்டஜியோட பை செல் லெவல் வந்து கொடுத்துட்ருக்கேன். அது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா என்னோடய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேற்று நான் வீடியோ பண்ணல, ஏன் அப்படின்னா 10 பேர் தான் பார்த்துருந்தீங்க. ஸோ அது 10 பேர் பார்க்குறது அந்த எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. ஒரு 10 பேர் தான் பார்க்குறீங்க அப்படிங்கும் போது அது இண்டிவிஜுவலாக எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெவல் அமைச்சிட்றேன். அதேக்கு வெட்டியாக உட்காந்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு டைம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நேற்று எதுவும் பண்ணலை. ஓகே, நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம். லைவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதை நான் மார்க் பண்ணி காட்டியிருந்தேன், 3139 அப்படிங்கிறத மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ இது லோ வந்து பிரேக் ஆகலை, அங்கேருந்து வந்து ஹை போச்சு, 163 வரைக்கும் போச்சு, சாரி 263 வரைக்குமே போயிருந்துச்சு. 100 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆயிருந்துச்சு. ஓகே, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க, 3158 அப்படிங்கிற இடத்துல, 3152 அப்படிங்கிற இடத்த மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். இங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகி போயிருந்துச்சு, இந்த லோவும் பிரேக் ஆகலை. இது வந்து நேற்றோட நம்பர் ஸ்ட்ராட்டஜியோட லெவலு, 3171 அப்படிங்கிறது பை லெவலு, 3208 அப்படிங்கிறது செல் லெவலு, இது அச்சீவ் ஆயிருந்துச்சு. ஓகே, அகைன் வந்து பார்த்திங்கன்னா 3227 இதை வந்து நான் மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகாது அப்படிங்கிறது காட்டியிருந்தேன். ஸோ இந்த நேத்தியோட ஹைக்கு அது பிரேக் ஆகவே இல்லை, அங்கேருந்து கீழே தான் வந்துருந்துச்சு. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் மெசேஜ் வந்து போட்டிருந்தேன். அந்த லெவல் போட்டதுக்கப்புறம் செல் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், செல் குரூடாயில் போட்டிருக்கேன், 265 ஸ்டாப் சொல்லியிருந்தேன், 263 தான் நேத்தியோட ஹையாக இருந்துச்சு. எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா 3217 3217 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து அதுக்கு கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே தான் வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த 3217 மார்க்கெட் பிரேக் ஆனதுக்கப்புறம் 3146 வரைக்குமே மார்க்கெட் வந்து லோ கொடுத்துருந்துச்சு. ஓகே, நேத்தியோட ஹை அக்யூரசி இண்டிகேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் இது, 3169 வந்து செல்லு, லோ வந்து பார்த்திங்கன்னா 3146 வரைக்கும் வந்திருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்றியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட பர்ஃபார்மன்ஸு. ஓகே, போன வாரம் வியாழக்கிழமையே நான் சொல்லியிருந்தேன், போன வாரம் வியாழக்கிழமை என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அன்றைக்கி வந்த லோ வந்து பிரேக் ஆகலை அப்படின்னா அங்கேருந்து பை பண்ணிக்கோங்க, அந்த லோவுக்கு கீழே 1 ரூபாய் தள்ளி ஸ்டாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் நியரஸ்ட் வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகி வந்திருக்கு. அதை நீங்கள் அந்த வீடியோ கண்டினியூவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், போன வாரம் வியாழக்கிழமை வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே, இன்னையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, இன்னையோட சப்போர்ட் லெவல் அப்படின்னா 3058 3030 3022 2983 2958 2907 2858 அப்படிங்கிறது இன்னையோட சப்போர்ட் லெவலாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3247 3258 அதுதான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு எங்கேயும் இல்லை. அதுக்கு அடுத்து 3322 அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 3395 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த கீழே இந்த மாதிரி கண்டினியூ வந்து நமக்கு சப்போர்ட் லெவல் கிட்ட 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 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் தூரம் தூரமாக இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த 3395க்கு மேலே போக முடியல அப்படின்னா அகைன் மார்க்கெட் 2900 வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலோ அல்லது ரெசிஸ்டன்ஸ் லெவலோ ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சடனாக ஒரு 4 to 5 ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும். ஓகே, மீதி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் லைவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இன்னையோட லெவல் இன்னையோட நம்பர் ஸ்ட்ராட்டஜியோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா பை லெவல் 3192, டார்கெட் வந்து 3229, செல் லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3118, டார்கெட் 3081 அப்படிங்கிறது என்னையோட டார்கெட்டு. இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3155, அதாவது பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3155க்கு கீழே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த க்ளோஸிங்க்கு கீழே நீங்கள் ஸ்டாப் வச்சுக்கோங்க. அது செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3155க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேண்டிலோட ஹையை நீங்கள் ஸ்டாப்லாஸாக வச்சுக்கோங்க.
இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், அந்த 317-318 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் வந்து 317-0 பிரேக் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே 318-8 கீழே மூவ் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டீலைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.